திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உங்களோடு இணைந்து ஒரு முக்கியமான காரியத்திற்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தமிழ்நாட்டிலே நடைபெறப் போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இன்னும் தேதி வெளியிடப்படவில்லை, அறிவிக்கப்படவில்லை. ஆயினும் இந்த ஏப்ரல் மாத கடைசியிலே நடைபெறும் என்று சொல்லி ஒரு சூழ்நிலை அமைந்து வருகிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலே சுமார் 6.26 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இதிலே 3.08 கோடி வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். 3.18 கோடி பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதே போல 7,246 மூன்றாம் பாலினத்தவர்கள் இருக்கிறார்கள். இத்தனை பேரும் வாக்களிக்க இருக்கிறார்கள். 18 முதல் 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் சுமார் 18 லட்சத்திற்கும் அதிகமான பேர் புதிய வாக்காளர்களாக இருக்கிறார்கள். நாம் இவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த சட்டமன்ற தேர்தலிலே கர்த்தருடைய ஆளுகை வரும்படியாக, தேவ சித்தம் நிறைவேறும்படியாக இன்றைக்கு நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசத்திலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே நடைபெறப் போகின்ற சட்டமன்ற தேர்தலை உங்கள் ஆளுகை குழப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் 234 தொகுதிகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட, உமக்கு சித்தமானவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட கிருபத்தாங்க. தேர்தலிலே வாக்களிக்கப் போகிற எல்லா வாக்காளர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாக்காளர்களுடைய சிந்தை உம்முடைய சித்தத்துக்கு நேராக திருப்பப்படட்டும். பொய்யான வாக்குறுதிகளுக்கோ, இலவசங்களுக்கோ, பொய்யான தவறான வழிநடத்துதலுக்கோ எந்த ஒரு ஆண்டவர் வாக்காளர்களும் உட்படாதபடிக்கு, இலவசங்களை கண்டோ அல்லது பணம் பரிமாறுதலை நம்பியோ வாக்களிக்காதபடிக்கு, ஜாதி மத இன வேறுபாடின்றி மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை எங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்காளர்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்க. குறிப்பாக இளைஞர்களை ஞானத்தினால் நிரப்பி சரியான நபரை தேர்ந்தெடுத்து வாக்களிக்க நீங்கள் கிருபை தாங்க. உங்கள் சித்தம் நிறைவேறப்படட்டும். எல்லா ஆண்டவரே தகப்பனே, வாக்கு பதிவு நடைபெறப் போகிற வாக்குச்சாவடிகள், வாக்கு இயந்திரங்களை உங்கள் ஆகலுக்குள்ள பிடிச்சு வைக்கிறோம். எங்களுடைய தலைமை தேர்தல் அதிகாரி, தேர்தல் பணியில் ஈடுபட போகிற எல்லா அதிகாரிகள், அரசு பணி செய்கிறவர்கள், காவல்துறையினர், ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த வாக்கு இயந்திரங்களிலும் முறைகேடுகள் நடைபெறாதபடி, எந்த வாக்குச்சாவடிகளிலும் வன்முறைகள் நிகழாகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. தேர்தலுக்கு ரோதமாக செயல்படுகிற எல்லா மந்திரவாத கிரிகள், யாகத்தின் கிரிகள் அழிக்கப்படுவதாக, எல்லா மனுஷீக வல்லமைகள், எல்லா துரைத்தனத்தின் ஆவிகள் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க இந்த தேர்தலை பொறுப்படுத்தி நடத்தி கொடுங்க. உங்க சித்தம் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த தேர்தலிலே தேவ சித்தம் நடைபெற தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.